இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது சர்வம் மரச்சக்கு சமையல் பாரம்பரிய முறைப்படி மரச்செக்கில் தயாரிக்கப்படும் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வகைகள் உங்கள் ஆரோக்கியம் காக்க அக்கறையோடு வருகிறது சர்வம் மரச்சக்கு சமையல் எண்ணெய் வணக்கம் திசைகளின் ஐந்து மணி செய்திகள் விடை பெற்றார் துன்சாமி வேலு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோரின் கண்ணீர் அஞ்சலியுடன் உடல் தகனம் மாயிக்காவின் முன்னாள் தேசிய தலைவரும் முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சருமான துன் எஸ் சாமிவேலுவின் நல்லுடல் மாயிக்கா கொடி பொருத்தப்பட்டு அரசு மரியாதையுடன் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களின் கண்ணீர் அஞ்சலியுடன் இன்று மாலையில் செராஸ் மின்சுடலையில் தகனம் செய்யப்பட்டது முன்னதாக பிற்பகல் மூன்று முப்பது மணி அளவில் கொலாலம்பூர் ஜலான் இப்போ மூன்றரை மைல் ஜலான் வேதவனத்தில் உள்ள சாமி வேலுவின் இல்லத்திலிருந்து பிரதான சாலை வரை சுமார் ஐநூறு மீட்டர் தூரம் வரை மாயிகா கொடிகளை ஏந்திய வண்ணம் மாயிகா தலைவர்களும் தொண்டர்களும் இரு மருங்கிலும் நின்றவாறு முப்பத்தி ஆண்டுகள் மாயிகாவிற்கு தலைமை ஏற்று வழி நடத்திய அந்த தலைமகனின் நல்லுடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தி மலர் தூவி வழி அனுப்பி வைத்தனர் சாமி வேலுவின் புகைப்படத்தை தாங்கிய நிலையில் வண்ண மலர்களால் மிக நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்ட பிரேத வண்டி மாயிகா கொடியை தாங்கிய தொண்டர்களின் ஊர்வலத்துடன் ஜலான் இப்போ சாலையை கடந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் ஜலான் ரஹ்மாட்டில் உள்ள மாயிக்காவின் தலைமையக கட்டடம் முன் நிறுத்தப்பட்டது மாயீகா கட்டடத்தில் முப்பத்தி ஓரு ஆண்டு காலம் வரை தேசிய தலைவர் என்ற முறையில் கோலோச்சிய தும் சாமி வேலுவின் இறுதி பயணத்திற்கு பிரியாவிடை தரும் வகையில் மாயிகாவின் கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது பின்னர் மாயீகாவின் எழுச்சி பாடலான சாதனை நமது கையிலே சரித்திரம் படைப்போம் நாட்டிலே என்ற பாடல் முழங்கப்பட்டது அதன் பின்னர் மாயீகா உறுப்பினர்களின் கண்ணீர் அஞ்சலியுடன் துன் சாமி வேலுவின் உடலை தாங்கிய பிரேத வண்டி அங்கிருந்து புறப்பட்டு துன் வேலு பொதுப்பணி அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட முதலாவது தனியார் நெடுஞ்சாலையான கமுதிங் கார்பரேஷன் பிரகார்டின் ஜலான் கூச்சிங் சாலை வழி செராஸ் மின்சுடலையை நோக்கி சென்றது சாமிவேலுவின் ஒரே புதல்வரான டதஸ்ரீ வேள்பாரி சட்டியை ஏந்திய நிலையில் வழிநெடுக மலர்கள் தூவப்பட்டவாறு பிரேதவண்டி செராஸ் மின்சுடலையை நான்கு முப்பது மணி அளவில் வந்தடைந்தது ஆக கடைசியாக நடைபெற்ற சடங்கிற்கு பின்னர் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் வேலுவின் சிதைக்கு தீ மூட்டப்பட்டது முன்னதாக சாமிவேலுவின் வேலுவின் இல்லத்தில் நடைபெற்ற இறுதிச் சடங்கில் மாயிகா முன்னாள் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் எஸ் சுப்பிரமணியம் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் விக்னேஸ்வரன் தேசிய துணை தலைவர் டத்துஸ்ரீ எம் சரவணன் எதிர்க்கட்சி தலைவர் லிம் கிட் சியாங் தலைவர்கள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு இறுதி மரியாதை செலுத்தினர் சாமி வேலுவின் துணைவியார் தோப்புவான் இந்திராணி சக்கர நாற்காலியில் அமர்ந்தவாறு தமது கணவருக்கு இறுதிச் சடங்கை செய்தார் மகள் மங்கையர்க்கரசி மருமகள் மருமகள் ஸ்ரீ ஷைலா நாயர் மற்றும் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் இறுதிச் சடங்கு காரியத்தை செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டனர் துன் வேலுவின் சொத்து வழக்கில் தொடர்பு படுத்தப்பட்ட ஈப்போவைச் சேர்ந்த மரியம் ரோஸ்லின் இறுதி நேரத்தில் தமது தாயாருடன் கலந்து கொண்டு வேலுவுக்கு மரியாதை செலுத்தினார் வரும் பதினைந்தாவது பொதுத் தேர்தலை எதிர்கொள்வதற்கு பெரிகாத்தான் நேசனலுடன் கூட்டணி அமைத்துக் கொள்வதற்கு அம்னோவை சேர்ந்த ஒரு குழு ரகசியமாக காய்களை நகர்த்தி வருவதாக ஜகூர் மாநில அம்னோ துணை தலைவர் டாக்டர் நூர் ஜஸ்லான் முகமட் கூறுகிறார் பெரிகாத்தான் நேஷனல் அம்னோ மற்றும் ஜிபிஎஸ் ஆகிய மூன்று கூட்டணிகள் ஒரு கூட்டணியின் கீழ் போட்டியிடுவதற்கு ரகசியமாக வேலைகள் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்தகைய கூட்டணி அமையுமானால் இது அம்னோவை பலவீனப்படுத்திவிடும் என்று அவர் எச்சரிக்கிறார் காரணம் மற்ற கூட்டணி கட்சிகள் அம்னோவையும் தேசிய முன்னணியையும் பலவீனப்படுத்தும் நிலை ஏற்படலாம் என்று அவர் நினைவுறுத்தியுள்ளார் மேன்மை தங்கிய பேராக் சுல்தான் சுல்தான் நஸ்ரின் ஷா துன் சாமி வேலுவின் நல்லுடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தினார் கொலாலம்பூர் ஜலான் இப்போவில் உள்ள சாமி வேலுவின் இல்லத்திற்கு இன்று காலை பத்து மணிக்கு வருகை தந்த பேராக் சுல்தானை சாமி வேலுவின் புதல்வர் வேல் பாரி அழைத்துச் சென்றார் இறுதி மரியாதைக்கு பின்னர் சுமார் பதினைந்து நிமிடங்கள் சுல்தான் அவ்விடத்தில் செலவிட்டார் பேராக் மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு முதல் ஈராயிரத்து எட்டாம் ஆண்டு வரை முப்பத்தி நான்கு ஆண்டு காலம் சுங்கை சுபுட் எம்பியாக சாமி வேலு இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வரும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி திங்கள்கிழமை பிரிட்டிஷ் அரசியார் இரண்டாம் எலிசபெத்தின் இறுதி நல்லடக்க சடங்கை முன்னிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அன்றைய தினம் பினாங்கு மாநில கொடி அரை கம்பத்தில் பறக்க விடப்படும் என்று பினாங்கு அரசாங்கம் தெரிவித்துள்ளது பினாங்கு மாநில கொடியை அரைக்கம்பத்தில் பறக்க விடுவதற்கு மாநில ஆளுநர் துன் அகமட் ஃபூசி அப்துல் ரசாக் இணக்கம் தெரிவித்துள்ளதாக மாநில துணை செயலாளர் டாக்டர் முகமது ஜகுவான் ஜகாரியா தெரிவித்தார் How ஆடவர் ஒருவர் செலுத்திய வாகனம் சாலையை விட்டு விலகி கவிழ்ந்ததில் காரிலிருந்து அவ்வாடவர் தூக்கி எறியப்பட்டு செம்பனை மரத்தின் மீது விழுந்து படுகாயத்திற்கு ஆளானார் இச்சம்பவம் இன்று காலை ஆறு மணி அளவில் பத்து நிகழ்ந்தது முப்பத்தி ஒன்பது வயதான எஸ் ரவீந்திரன் என்ற அந்த நபர் ஜலான் சிம்பாங் உத்தாரா பத்து ஆறாங்கிலிருந்து ரவாங்கை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது சாய்ந்து கிடந்த செம்பனை மரத்தின் கிளைகள் மீது விழுந்ததால் கால்களில் கடுமையான காயங்கள் ஏற்பட்டு செம்பனை முள் மட்டைகளிலிருந்து அந்த நபரை மீட்பதற்கு தீயணைப்பு மற்றும் மீட்புப் படை உதவி நாடப்பட்டதாக அதன் பேச்சாளர் தெரிவித்தார் அந்த நபர் தற்போது சுங்கைபுலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் உங்களுக்காக வழங்கியது சர்வம் மரச்செக்கு சமையல் எண்ணெய் பாரம்பரிய முறைப்படி மரச்செக்கில் தயாரிக்கப்படும் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வகைகள் உங்கள் ஆரோக்கியம் காக்க அக்கறையோடு வருகிறது சர்வம் மரச்செக்கு சமையல் எண்ணெய் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்